பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கணேசன் கூட்டத்திற்கு வந்தபோது தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு மற்றும் விவசாயிகள் அரங்கத்தின் வாசல் முன்பு அவரை தடுத்து முற்றுகையிட்டு அமர்ந்து திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும், எனவே கூட்டத்தில் பேசலாம் என அழைத்து சென்றார். இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய தேசிய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கடுமையான வறட்சி வந்தாலும் பாதிக்கப்படுவது விவசாயிகள் தான், கடுமையான வெள்ளம் வந்தாலும் பாதிக்கப்படுவது விவசாயம். கண்கூடா இன்றைக்கு தெரிகிறது, 2 லட்சம் கனடி கடல்ல போய் விழுவுது, என் ஆற்றுல தண்ணி இல்லை. இதுக்கு வந்து வைகை குண்டாறு திட்டம், நாங்கள் காவிரி வைகை குண்டாறு திட்டம் அதை எஸ்டிமேட் போட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கேட்காத 8 வழிச்சாலை கொண்டு வரோம். நாங்கள் கேட்குற காவிரி வைகை குண்டாறு திட்டம் இல்லை, மேட்டூர் ஐயாறு திட்டம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த இங்கே இருக்க இன்ஜினியர்லாம் வந்து அல்ல உடனே நாளே நாளில் தண்ணி உடையன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு போனார். இன்னைக்கு 9 நாள் ஆச்சு, கேட்க நாதி இல்லை. ஏன் முதலமைச்சர் கேட்கணுமா இல்லையா? இந்த இன்ஜினியரை சிஏ கேட்கணும், எஸ்சிஏ கேட்கணும், இஏ கேட்கணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த இஏ நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். 1 மணி நேரம் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கோம். கலெக்டர் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி 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 நல்ல முடிவு கிடைக்கவில்லை என்றால்